நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான கிரெடிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அதில் பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ கிரெடிட் சிஸ்டத்தை பொறுத்தளவில் எஸ்டர்டே எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இதுதான் ட்ரீம் டீமு. ஸோ இதிலேருந்து எத்தனை பிளேயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி வந்திருந்தாங்க, இதில் மிஸ் ஆனது அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டர்டே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த கிரெடிட் சிஸ்டம் தான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 9C கிரெடிட்டில் 5 அல்லது 6 பிளேயர்ஸ் டெஃபினேட்டாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 5ங்கிறது சுயராக சொல்லியிருந்தோம், ஒரு பிளேயர் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே போல் 5 பிளேயர் வந்துட்டாங்க. இதில் 5 பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் அஸ்ஸாம், மார்க்ரம், ஜென்சன், இங்கே வந்து அஃப்ரிதி, இந்த மாதிரி 5 பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5 கிரெடிட்டில் ஒரு பிளேயர் சொல்லியிருந்தோம். 5 பிளேயர் 9C 5 பிளேயர் வந்துட்டாங்க. 8.5 ஒரு பிளேயர் சொல்லியிருந்தோம். 8.5 ஒரு பிளேயர் காரிஸ் ரஃபு. ஸோ அவர் வந்து ஒரு பிளேயர் வந்துட்டார். ஸோ காரிஸ் ரஃபு இங்கே டீம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், டெஃபினட்டாக வந்துடுவார்னு. ஸோ அதே போல் வந்துட்டார். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதில் மிஸ் ஆனது அப்படின்னா இந்த 8C கிரெடிட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நில்லாயிடுச்சு. ஸோ அதில் வரவே இல்லை. நம்ம 8C கிரெடிட்டில் ஒரு பிளேயர் வருவாங்க நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து 8C 2 பிளேயர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா 8.5 ஒன்று ஓகே, ஆனால் அந்த 2 பிளேயர் வரலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கிரெடிட், அதாவது நம்ம 7C அண்டு பிளோ கிரெடிட்டில் நம்ம ரொம்ப ரேராக 3 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் இங்கே 4 பிளேயர் ஒர்க் அவுட் ஆனது. ஸோ அதான் ஒரு விஷயம், அந்த 2 பிளேயர் அப்படி இங்கே ஜம்ப் ஆகிட்டாங்க, இங்கே வந்தது. ஸோ 7.5 1 or 2 சொல்லியிருந்தோம். ஸோ அது ஓரளவு கிளிக் ஆயிருந்தது. ஸோ ஓரளவு டீசெண்டாக கிளிக் ஆயிருந்தது கிரெடிட் சிஸ்டம். ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பிளேயர் மிஸ்ஸிங் அந்த மாதிரி போகும். இப்போ வந்து நீ கேப்டன் விசி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கிரெடிட் சிஸ்டத்துப்படி ஒரே ஒரு பிளேயர் மிஸ்ஸு, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு ஒரு 95% வின்னிங் கிடைக்குது. ஸோ அப்படினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா, கேப்டன் விசி கரெக்டாக கொடுத்துருந்தா ஒரு 10,000 மேலே வின் பண்ணலாம். இந்த ஹையஸ்ட் அமௌண்ட் இமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி கிரெடிட் சிஸ்டம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ டுடே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிரெடிட் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஹை பிக் பிளேயரை பொறுத்தளவில் எத்தனை பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்றத இந்த அனலைஸ் மூலம் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஃபுல்லாக அனலைஸ் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு இதை பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஹை பிக்கில் இவனை ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தளவு ஹை பிக் லிஸ்ட் பிக் பிரித்து பார்க்குறது தான் பெட்ரு அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இதை பிரித்து காமிச்சிருக்கேன். இப்போ ஹை பிக்கில் வந்து எத்தனை பிளேயர்ஸ் வருவாங்க, இப்போ 9C எத்தனை கிரெடிட் எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9C 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, டேவிட் வார்னர், டிவான் கான்வே, மிச்சல் ஸ்டார்க். டேவிட் வார்னருடைய இன்னிங்ஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த நியூசிலாந்து டீம்ஸ்க்கு அந்தளவுக்கு பெருசாக கிரேட்டாக இருந்ததில் அதிகமான மேட்சஸும் இந்த வருஷம் ப்ளே பண்ணது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இதை கொஞ்சம் நம்ம ரிஸ்கியாக பார்க்குறோம். அப்புறம் வந்து ட்ராப் டீமில் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ டிவான் கான்வியும் கொஞ்சம் ரிஸ்க்காகத்தே இருக்குது. சம்டைம் 2 பேரில் ஒரு பிளேயர் வரலாம். ஸ்டார்க்கு டெஃபினேட்டாக வந்துடுவார். ஏன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸு நியூசிலாந்து டீம்ஸ்க்கு எதிராக கிரேட்டாக இருந்திருக்கு. 5 விக்கெட்டு 6 விக்கெட்டு அப்படிங்கிறது ஹையஸ்ட்டாக அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸ்டார்க்கை வந்து ஒரு கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுயராக ஒரு பிளேயர் வந்துருவாங்க, அது ஸ்டார்க்கு, அதில் மாற்றமே கிடையாது. இன்னொரு பிளேயரை வார்னரோ அல்லது கான்வேயோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 9C கிரெடிட்டில் ஹை பிக்கில் 1 or 2 பிளேயர் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து 8.5 கிரெடிட்டு கொஞ்சம் நம்ம ஹையஸ்ட்டாக இதில் அது அதிகமான பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, அது பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்மித்து, மார்ஸு, மிச்சல், ஆடம் சாம்பா, இந்த 4 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம்ஸ்க்கு எதிராக சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா மிச்சலுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருப்பினும் ஒரு பிளேயர் மிஸ் ஆவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஆடம் சாம்பா கூட மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணால் சம்டைம் இந்த ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஸ்பின்னர் அட்டாக் பண்ண போய் விக்கெட்டை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மிச்சல் மார்ஸ் இப்போ பவுலிங் பண்ணுறாரு, அதே சமயத்தில் இங்கே மிச்சலும் டேரல் மிச்சலும் பவுலிங் பண்ணுறாரு. சுமித்து இந்த டீம்ஸ்க்கு எதிராக ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறா போகுது. 3 பேர் வருவாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணால் அப்போ கீழே தான் நம்ம மிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த 4 பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது, அதில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப ரேராக 4 பிளேயர்ஸ் வருவாங்க.
இல்லைனா 3 or 2 பிளேயர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3 பிளேயருங்கிறது கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்குறோம் 8.5C கிரெடிட்டை பொறுத்தளவில். ஸோ ஓகே, அதுக்கடுத்து 8C கிரெடிட்டை பொறுத்தளவில், 8C கிரெடிட்டை பொறுத்தளவில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங்கில் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக பெஸ்ட்டாக ஒன்றும் அந்தளவுக்கு கிரேட்டாக பண்ணதில்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராக ஹிட் பண்ணி ஆடும்போது ஒரு லோயஸ்ட் கொஞ்சம் இப்போ கம்மியான பாலில் ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது லாஸ்ட் மேட்சில். பவுலிங்கில் அந்தளவுக்கு கிரேட்டாக இருந்திருக்காருன்னா ஒரு சில மேட்சஸ் 3 விக்கெட் 4 விக்கெட் வரை எடுத்திருக்காரு இந்த டீம்ஸ்க்கு எதிராக. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம மேக்ஸ்வெலை கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே மிஸ் ஆக போகிறது சாண்ட்னரோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திராவோ மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ரவீந்திராவை ஆஸ்திரேலியா டீமை அதிகமாக மீட் பண்ணதில்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ சாண்ட்னர் மிஸ் ஆகலாம், ரவீந்திரா டீமில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்கும்பொழுது 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் கெஸ் பண்ணலாம், லாஸ்ட் மேட்ச் டீமில் கேப்டனாகவே வந்துட்டார் மேக்ஸ்வெல். ஸோ அந்த அடிப்படையில் ட்ராப் பண்ணுறதுனா ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ராப் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் ட்ராப் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி கிரெடிட்டில் 1 or 2 பிளேஸுங்கிறது எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக சுயராக வந்துருவாங்க அதில் மாற்றமே இல்லை. 7.5 கிரெடிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 கிரெடிட்டில் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, மேட் ஹென்றி. ஆஸ்திரேலியாக்காரர் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ஒரு சில மேட்ச் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுத்திருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் இவர் டீமில் வரலாம், வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஹென்றியை பொறுத்தளவில் வரலாம், வராமல் போகலாம். 1 or 0. ஸோ ஓகே, அதுக்கடுத்து இப்போ 7C கிரெடிட்டில் பிளேயர்ஸ் இல்லை. இப்போ லீஸ்ட் பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9C கிரெடிட்டில் எந்த பிளேயர்ஸுமே இல்லை. இப்போ 8.5 கிரெடிட்டில் எத்தனை பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ 8.5 கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டீம்ஸ்க்கு எதிராக, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கிரேட் பெர்ஃபார்மன்ஸுக்கு 4 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறது மினிமம் 2 விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் அப்போ டெஃபினேட்டாக அவர் டீம் ஓரளவு பேட்டிங் அபிலிட்டியும் இருக்குது. பேட்டிங் சப்போஸ் ஏன்னா தரம்சால பிச்சை பொறுத்தவரை ஃபாஸ்ட் பவுலிங்னா ஃபுல்லி சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இப்போ ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லை, ஆனால் இந்தியன் ஸ்பின்னர் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாம் லாதம் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 2 பிளேயர் வரலாம், ஹேசல் வுட் வராமல் போகலாம், அல்லது இந்த 2 பிளேயர் வரலாம், இங்கே டாம் லாதம் வராமல் போகலாம். இங்கேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளேயருங்கிறது கன்ஃபார்மு, அதை நான் ட்ரெண்ட் போல்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு பிளேயரை உங்கள் கெஸ்ஸிங்கில் பார்த்து எடுத்துங்க. ஒரு பிளேயர் சுயராக வந்துடுவாங்க, 2 பிளேயருங்கிறது ரேராக பார்க்குறேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து 8C கிரெடிட்டை பொறுத்தளவு கமின்ஸ் மட்டும்தான் இருக்கார். ஸோ கமின்ஸு அந்தளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இல்லை, ரொம்ப ரேரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு சில மேட்சஸில் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு பார்க்கும்பொழுது வரலாம், வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 1 or 0 அப்படிங்கிறது நம்மளுடைய கன்சிடரேஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் இந்த 3 பிளேயர்ஸில் டெஃபினேட்டாக 1 பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 3 பிளேயரை நம்ம கெஸ் பண்ண முடியாது, வேணால் ஒவ்வொரு டீம்ஸ்லேயும் மாற்றி போட்டு பாருங்கள். ஏன்னா லாபுசேன் ஓரளவு டீசன்ட் ஃபேடிங் பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வரலாம், ஆனால் பவுலிங் அவர் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. சப்போஸ் பவுல் பண்ணால் நம்ம கம்பல்சரி எப்பிக்காக கூட வச்சுக்கலாம், ஆனால் பவுலிங் கொடுக்கறது இல்லை. இந்த பிச்சும் அந்த ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிங் கிடையாது. ஸோ அந்த அடிப்பில் அப்போ ஃபெர்குசன் ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட் பவுலிங்னா ஃபெர்குசன் ட்ரை பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்னா லாப்சன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து 1 பிளேயர் சுயராக வருவாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து அதாவது 7.5 ஒரு பிளேயர் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து 7C கிரெடிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பிலிப்ஸ். லாஸ்ட் மேட்சே இதை எதிர்பார்த்தோம், ஆனால் அது கச்சிதமாக நின்று முடிச்சுட்டு போனது யார் அப்படின்னா மிச்சல் டேரியல் மிச்சல் பக்காவாக நின்று ஃபினிஷ் பண்ணிட்டு போனார். பிலிப்ஸ் இன்றைக்கி அதே பிளேஸில் பிலிப்ஸ் வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதே சமயத்தில் இங்கே ஜோஸ் இங்கிலீஷ் நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பவுலிங் பண்ணி 2 விக்கெட் அப்படிலாம் எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயும் ஒரு டீசன்ட் 89 ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த டீம்ஸ்க்கு எதிராக. ஸோ அந்த ஒரு விஷயம், சேப்மேன் அந்தளவுக்கு ஃபார்ம்லேயும் இல்லை, ரொம்ப வெரி புவர், பேட்டிங்லேயும் ஒன்றுமே கிடையாது. வில்லியம்ஸன் இல்லாதனால பேருக்காக வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவர் பதிலாக டீம் சவுதி எடுத்துட்டு வந்தால் கூட ஒரு பேட்டிங்கில் ஒரு 6-4 அடிப்பார். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம்னா அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ண பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் பார்த்துருக்கோம். சேப்மேனையும் கன்சிடர் பண்ணுங்கள். பிலிப்ஸு நம்ம கன்ஃபார்ம் எதிராக இருக்கும், சம்டைம் க்ரீன் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இங்கே 2 பிளேயர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 1 பிளேயருங்கிறது சுயராக இருக்கும், 2 பிளேயருங்கிறது வேறாக இருக்கும்.
சரி ரைட் ஓகே. இப்போ ஹைபிக்கில் செவன் பிளேயர் நம்ம எதிர்பார்க்குறது செவன் பிளேயர், நைன் சீல ஒன்று, இங்கே மூணு, இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, இங்கே ஒன்று, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு, ஆறு பிளேயர்ஸ். சப்போஸ் நீங்கள் இதில் எதுலையா ஒன்று கூட்டுறீங்க, ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஏழு பிளேயர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை ஆறு பிளேயர்ஸுங்கிறத நம்ம ரேராக தான் எதிர்பார்க்குறோம், ஆனால் அந்த ஆறு பிளேயர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. ஹைபிக்கில் ஆறு பிளேயர்ஸ் வருவாங்க அல்லது ஏழு பிளேயர்ஸ் வர்றாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 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 எல்லாத்துலேயும் ஒரு பிளேயர் வந்து கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. இந்த ரேர் சாய்ஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எதுலையாவது ஒன்றில் கிளிக் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஃபைவ் பிளேயர் அஞ்சு பிளேயர் வந்துடுவாங்க. இந்த ரேர் சாய்ஸில் மேலே எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல வரலாம் அல்லது செவனில் கூட போகலாம். அந்த மாதிரி போகும்போது இங்கே ஃபைவ் பிளேயர் வந்துடுவாங்க. ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் செவன் இஸ்ட் ஃபோர் ரேஷியோ, ஹை பிக்கில் ஏழு பிளேயரும் லீஸ்ட் பிக்கில் நாலு பிளேயர் வருவாங்க. இந்த இதில் ஆறு பிளேயர் கொடுத்துருக்கோம், இந்த ரேர் சாய்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பிளேயரை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் பண்ணால் ரைஸ் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே டூ கொடுத்துருக்கோம் அதை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே டூ கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பிக் பண்ணும்போது நீங்கள் நைன் சியில் ரெண்டோ அல்லது எயிட் சியில் ரெண்டோ நீங்கள் பிக் பண்ணும்போது ஏழு பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இல்லையா. நம்ம மினிமம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதில் ரெண்டு பிளேயர் நீங்கள் பிக் பண்ணும்போது செவன் பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் போங்க. இதான் நம்மளுடைய கிரெடிட் சிஸ்டத்தை பொறுத்தளவில் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கேப்டன் விசி ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம், அல்லது அட் நிலா டி லெவன் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்டேட்ஸ் நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வின் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. பிரேம் டீம்ஸ் வேணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.